இப்போ கவின் அவர்களை வச்சு ஸ்டார் திரைப்படம் பண்ணியிருக்கக்கூடிய இளன் அவர்கள் டைரக்டர். இவர் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ சமீபத்தில் இவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் கூட சூப்பர் ஸ்டாரை வந்து ரசிப்பாங்களா நேசிப்பாங்களா அப்படின்ட்டு நமக்கு தோணுது. ஏன்னா அப்படி வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஒரு வெறித்தனமான ஃபேனாக இருக்கு இவருடைய இன்டர்வியூஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு இன்டர்வியூஸில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ரஜினி சாரை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல எமோஷ்னல் பாண்டு வந்து எனக்கு இருக்குது, அவருடைய ஃபேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அவரை நான் வந்து நேசிக்கிறேன், அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஒரு தடவை நான் வந்து பைக்கில் போயிட்டு இருந்தேன், எப்போன்னா கபாலி டயத்தில், கபாலி ரஞ்சித் அவர்கள் வந்து ரஜினி சார் வச்சு பண்ணுறாரு கபாலி படம், அந்த டயத்தில் என் ஃப்ரெண்டு வந்து பைக்கை ஓட்டிகிட்டு போகிறான், நான் பின்னாடி உட்காந்து போகிறேன். அப்போது வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்தில் இருக்கிற சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கேன், கபாலி டைம் அது. அப்போது அந்த டிராஃபிக்கில் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், மச்சான் இந்தமாரி ரஞ்சித் வந்து தலைவரை வச்சு பண்ணிட்டாரு கபாலி பண்ணுறாரு, நம்ம இதுமாரி எப்போ பண்ண போகிறோம் தலைவரை வச்சு அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒருத்தர் படுத்திருக்காரு, அவருக்கு நான் பேசுனது எப்படி கேட்டுச்சோ என்னவோ தெரியல, ரஜினி தானே அங்கே போகிறார் பார் ரஜினி அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து உண்மையா பொய்யா எதையுமே நான் வந்து ரியலைஸ் பண்ணலை, ரஜினி அங்கே போகிறார் பாரு அங்கே நிற்கிறார் பாரு அப்படின்னு சொன்ன உடனே பைக்கை விட்டு இறங்கி வேகமாக போனேன். ஒரு இனோவா கார் நிற்குது, இனோவா காரு, அந்த இனோவா காரில் தலைவர் உட்காந்துருக்காரு. எனக்கு வந்து அது கனவா நனவான நம்பவே முடியல. டக்னு சிக்னல் ஆன் ஆயிடுது, சிக்னல் ஆன் ஆனோடனே எல்லாரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க வண்டிலாம். அப்போ வந்து ரஜினி சார் அங்கே தன்னை பார்த்த எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாரு, அப்படியே போகுது வண்டி, காரும் போக ஆரம்பிக்குது. நான் தலைவரோட காரை ஃபாலோ பண்ணி வேகமாக போயிட்டுருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே போயஸ் கார்டன் வீட்டுக்கு கிட்ட வந்து அந்த கார் வந்துருச்சு. வந்தோடனே போயஸ் கார்டனுக்குள்ளே அந்த கார் போகல, ஏன்னா அந்த நேரம் பார்த்து என்னுடைய நல்ல நேரமும் என்னவோ தெரியல, ஒரு தண்ணி லாரி வந்து நின்று பிளாக் ஆயிடுச்சு. உடனே ரஜினி சார் வந்து போயஸ் கார்டனுக்கு உள்ளே போய் காரை விட்டு இறங்காமல் வெளியிலேயே காரை விட்டு இறங்க வேண்டிய ஒரு சூழல், இது எல்லாமே நடக்குது அந்த இடத்துல. அப்போது மற்றவங்க எல்லோரும் போயிட்டாங்க பயந்துட்டு, ஏன்னா சிஎம் ஏரியா போலீஸ்லாம் இருக்காங்க, நம்ம வந்து இதுக்கு மேலே போவேணா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் நான் ஃப்ரெண்ட்டை சொன்னேன், முன்னாடி போ, நிச்சயமாக நம்ம தலைவரோட ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே தலைவர் வந்து காரை விட்டு இறங்கி வந்தார், என்னை பார்த்தோடனே கூப்பிட்டார், இப்படி கையை காமிச்சு கிட்டே போனேன், என் தோல் மேலே கையை போட்டார், சார் கால்லாம் நடுங்குது சார் உடம்புலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை கண்ணா, ஒன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு சொல்லி என் மேலே தோல் மேலே கையை போட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டார். அதாவது இதுக்கப்புறம் தலைவரை நான் எப்படி வேணாலும் மீட் பண்ணலாம், எப்படி மீட் பண்ணாலும் சரி இந்த ஒரு மீட்டிங் மாதிரி வரவே வராது. இப்படி நான் தலைவரை பார்த்து அடைஞ்ச சந்தோஷத்தை வேறு எப்படி அவரை பார்த்துருந்தாலும் நான் வந்து அடைஞ்சிருக்கவே மாட்டேன். அந்த மீட்டே வந்து ஒரு மேஜிக்கல் மீட்டுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை கேட்கும்போது நமக்கே பயங்கர ஒரு கூஸ் பம்ஸ் வந்து ஏற்படுதுன்னு தான் சொல்லணும். எப்படி வந்து ஒரு இயக்குனர் வந்து சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஒரு டைஹார்ட் ஃபேனாக அவர் அப்படின்னு நமக்கும் ஒரு கூஸ் பம்ஸ் வந்து ஏற்படுது அவர் சொல்கிறத கேட்கும்போது. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டியில் அவர் சொன்ன விஷயம் இதுக்கும் மேலே என்னென்னா, எனக்கு லைஃப்பில் முக்கியமான பேர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அம்மா அப்பா அதுக்கடுத்து ரஜினி சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ரஜினி சாருடைய பேரை நீங்கள் சொல்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் பல வருஷ பாண்டிங் மாதிரி எனக்கு நிறையா இமேஜினேஷன் இருக்கும், ரெகுலராக என்னுடைய கனவுல வந்து ரஜினி சார் வருவார் அப்படின்னு ஒரு சொல்கிறார். ஒருத்தருடைய கனவுல வந்து ரெகுலராக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய ஒரு அபிமானியாக அவர் இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கனவுல நானும் ரஜினி சாரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் நான் வந்து இமேஜின் பண்ணிப்பேன், பல தடவை வந்து என்னுடைய கனவுல வந்து ரஜினி சார் வந்திருக்காரு அப்படின்னு அவர் அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அதை கேட்கும்போது உண்மையாகவே திரைத்துறையில் எவ்வளவோ பேர் சூப்பர் ஸ்டாருடைய டைஹார்ட் ஃபேன்ஸாக இருக்காங்க, டேரக்டர்ஸில், நடிகர்களில், தொழில்நுட்ப கலைஞர்களில் எவ்வளவோ பேர். அதில் டேரக்டர் இளன் அவர்கள் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டைஹார்ட் ஃபேன் அப்படிங்கிறது நமக்கு இது நல்லாவே தெரியுது. நிச்சயமாக இதுக்காகவே இவருக்கு நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரை அவரை வச்சு ஒரு படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும், கிடைக்கும் அப்படின்னு நம்மளும் வந்து மனதார வாழ்த்துவோம் அவருக்கு. நீங்கள் இதை பற்றி நான் எங்களுடைய கருத்துக்களை ஒரு இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு பாருங்கள், சூப்பர் ஸ்டாரை ஸ்லாகிச்சு அந்த சூப்பர் ஸ்டாரை சந்தித்த அனுபவங்களை, அதுமாதிரி சூப்பர் ஸ்டார் தனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது குறித்த விஷயங்களை, இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.